Okay, hi, this is Adrian. ப்ராமிஸ் கார்னா என்ன அந்த அதோட ஹிஸ்ட்ரி. நம்ம இயர்லி ஸ்டார்டிங்கில் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம ப்ராமிஸ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்திருப்போம். அதாவது 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ரேயரில் எல்லாருமே போய் என்ன பண்ணியிருப்போம், ப்ராமிஸ் கார்டு என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவம், எனக்கு இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். இந்த ப்ராமிஸ் கார்டு முதல்ல எப்படி திருச்சபைக்குள்ளே வந்தது, ஆனால் இது திருச்சபையில் இந்த ப்ராமிஸ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, இது வேற ஒரு திருச்சபையில் இருந்தது. அந்த திருச்சபையிலேருந்து எப்படி நம்மளுக்கு வந்தது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, முதல் இந்த ப்ராமிஸ் கார்டுன்ற ஒரு விஷயத்தை யார் பயன்படுத்தினாங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அங்கே இருக்கிற ஃபாதர்யார்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் தான் இதை பயன்படுத்தினாங்க. ஆனால் இவங்க ப்ராமிஸ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணல, மெமோரியல் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. இந்த மெமோரியல் கார்டில் நிறைய விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம் என்னென்னா, மெமோரியல் கார்டு அதாவது இறந்தவங்களோட இறந்த நாளும் அவங்க என்னைக்கு பிறந்தாங்கன்ற ஒரு விஷயமும், அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பிறந்த நாளும் அவங்களோட இறந்த நாளும் ஒரு கார்டில் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைப் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அங்கே வர ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட நேம் தான் மெமோரியல் கார்டு. இது மாதிரி ஞானஸ்தானத்துக்கு பேப்டிசம் யாருன்னா எடுத்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெமோரியல் கார்டு இருக்குது. அதே மாதிரி ஃபாதரியார்களுக்குன்னு தனியாக மெமோரியல் கார்டு. இது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெமோரியல் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்க யாரை முக்கியத்துவப்படுத்தினாங்கன்னா மனுஷனை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்தினாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெமோரியல் கார்டை வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு சர்வீஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. மெமோரியல் கார்டில் இறந்தவங்களுக்காக, அப்புறம் வந்து ஃபாதரியார்களுக்காக, ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக, இது மாதிரி அவங்களுக்காகவே தனியாக சர்வீஸ் ஆரம்பித்து அவங்களுக்காகவே நிறைய சடங்காச்சாரம் பண்ணி, இது என்னாச்சுன்னா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இது கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமா என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அதுலேருந்து பிரச்சனை பண்ணி நிறைய பேர் வெளியே வந்தாங்க. அவங்கள இருந்தால் என்ன சொல்லுவோன்னா ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோட்டஸ்டன்ட் வெளியே வரும்போது தான் நிறைய விஷயத்த சேஞ்ச். ரோமன் கத்தோலிய திருச்சபையிலேருந்து அநேகர் வெளியே வந்தாங்க. அந்த வெளியே வந்த அநேக ஜனங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாலோ பண்ண சில விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. சில விஷயத்த பேர் மாற்றம் பண்ணி அதில் சில விஷயங்களை என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம்தான் என்னென்னா அந்த ப்ராமிஸ் கார்டு, மெமோரியல் கார்டை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ராமிஸ் கார்டு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பேர் மாற்றம் செஞ்சு இந்த ப்ராமிஸ் கார்டில் என்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, அதில் மெமோரியல் கார்டில் முழுசதுமா என்ன இருந்ததுனா ஒரு மனுஷன் என்னைக்கு பிறந்தான், என்னைக்கு இறந்தான், அவன் எப்போ பேப்டிசம் எடுத்தான், ஃபாதர் யார் யார், ஃபாதர் யார், இது ஜனங்களை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்துறதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராமிஸ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன இன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் வேர்டு, அதாவது கத்தருடைய வார்த்தையை மட்டும் எல்லாத்துலேயுமே அந்த ப்ராமிஸ் கார்டில் அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படின்னா இயர்லி ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் கார்டு அப்படின்ற விதமாக, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கும் ஒரு ப்ராமிஸ் கார்டு, அந்த 5 பேரில் 5 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ப்ராமிஸ் கார்டு, அந்த ப்ராமிஸ் கார்டில் தான் ஆண்டவர் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் மூலயமா அநேகருக்கு என்ன பண்ணாங்கன்னா கத்தருடைய வார்த்தையை என்ன பண்ணாங்க இன்க்ளூட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராமிஸ் கார்டில் சில விஷயங்களும் என்ன பண்ணாங்கன்னா இன்க்ளூட் பண்ணாங்க. அதில் என்னென்னா கைப்பிரதி, அப்புறம் சண்டே ஸ்கூல் பசங்களுக்கான ஞாயிறு கார்டு அப்படின்னு நிறைய விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா இன்க்ளூட் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக எது தான் இருக்குன்னா பைபிளில் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் வேர்டு மட்டும்தான் அதில் என்ன பண்ணாங்கன்னா டைப் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்து அது மூலிமா என்ன பண்ணாங்கன்னா சுவிசேஷம் கொண்டு வந்தான். ஆனால் இது நிறைய இடங்களில் என்ன ஆகலைன்னா பிரபலம் ஆகலை, நிறைய திருச்சபைகள் இதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இது வந்து நடந்தது எப்போனா 19வது நூற்றாண்டில் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அங்கே இருக்கிற அநேக அமெரிக்கன்ஸ் கிறிஸ்டியனாக இருந்தாங்க. ஆனால் அவங்களால பைபிள் படிக்க முடியல, அவங்களுக்கு பைபிளும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியல. ஏன்னா கம்யூனிஸ்டம் கட்சி நிறைய விஷயம் என்ன பண்ணுது எதிர்ப்பாக இருந்ததுனால இந்த பைபிள்ன்ற கான்செப்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியல. அதனால தி சால்வேஷன் ஆர்மியும் அப்புறம் ஒய்எம்சி இது மாதிரி நிறையா
இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ராமிஸ் கார்டு அப்படின்றத அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராமிஸ் கார்டில் ஒரே ஒரு வசனம் இல்லைனா ரெண்டு வசனம் தான் என்ன பண்ண முடியும், டைப் பண்ண முடியும். இது ஜனங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா கொண்டு போய் கொடுக்க முடியும். பைபிள்னா ஹோல் பைபிளும் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே என்ன பண்ண முடியாதுனா கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன பாக்ஸில் 100 கார்டு அடிக்கிட்டு போய் என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒரு 1000 கார்டை எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு சின்ன பேக்லேயே வச்சு கூட எடுத்துகிட்டு போய் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இந்த கான்செப்ட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஒய்எம்சிஏக்கும் சரி சால்வேஷன் ஆஃப் ஆர்மிக்கும் இந்த ரெண்டு இயக்கத்துக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறையா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராமிஸ் கார்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் அநேக பேர் இந்த ப்ராமிஸ் கார்டை வாங்கி இதில் இருக்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்த உடனே இதே அநேகர் என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணால் நடக்குது. இது நிறைய ஃபேமஸ் ஆன உடனே இதை ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. யாருன்னா முதல்ல இத்தாலியில் இருக்கிற சர்ச் ஆஃப் சென்ட் சல்ஃபேட், இந்த திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இதை என்ன பண்ணாங்கன்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதை என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா விற்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த பெல்ஜியமில் இருக்கிறவங்களும் சரி ஜெர்மனில் இருக்கிறவங்களும் சரி இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிஸ்னஸாக எடுத்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. முதல்ல ப்ரோட்டஸ்டன்ட் இதை உருவாக்குனாங்க. இதை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இதை ஆர்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்சி ஃபாலோ பண்ண உடனே இதை பார்த்த பெண்டிகாஸ்டல் திருச்சபைகளும் என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ராமிஸ் கார்டை தங்களுடைய திருச்சபையிலும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதனால் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணவும் என்ன பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறேன். அயர்லாண்டில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா இந்த ப்ராமிஸ் கார்டை வச்சு நிறைய சீட்டிங், அதாவது தேவையில்லாத தவறான விஷயங்களை நிறைய பேர் செஞ்சதுனால அந்த அயர்லாண்டில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அயர்லாந்தின் சட்டம் 2009 அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா ஃபாதரியாராக இருக்கிற, அதாவது திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஃபாதர் அப்படி பாஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டம் இல்லைன்னா ஃபாதரியார் அப்படின்ற பட்டம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ப்ராமிஸ் கார்டை என்ன பண்ணணும்னா ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை பாஸ்டர் இல்லைன்னா ஃபாதரியார்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ப்ராமிஸ் கார்டுன்ற ஒரு விஷயத்த ஜனங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. அது என்ன தண்டனைனா 10 வருஷம் சிறை தண்டனையும், அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஏன்னா இதனால் அயர்லாண்டில் நிறைய பிரச்சனை வந்ததுனால இந்த ஒரு சட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அயர்லாண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. ஓகே, இந்த ப்ராமிஸ் கார்டுன்ற ஒரு விஷயம் கெட்டது கிடையாது, இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனையாக கொண்டு வந்ததுனால அவங்க ஆனால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ப்ராமிஸ் கார்டை நம்ம வச்சு என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். இந்த வருஷத்தில் நம்ம எடுத்திருக்கிறோம், இந்த வருஷம் முடியும் போது அந்த ப்ராமிஸ் கார்டை திரும்பவும் எடுத்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம், ஆண்டவர் உண்மையாகவே இந்த வருஷம் நம்மளை நடத்தியிருக்காங்களா, நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராமிஸ் வார்த்தையை வச்சு நம்மளை நடத்தியிருக்காங்களா நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுவோம், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சேர் ஆஃப் பை, காட் பிளெஸ் யூ.